மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி சென்று கொண்டிருப்பவன் வாழ்வை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருக்கும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதுதான் நமது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே எங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தனை ஹெதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்யமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பக்தி எப்படி இருக்க வேண்டும் நான் என் லைஃப்பில் நடந்த விஷயம்தான் உங்களுக்கு உதாரணமாக முன்வைக்க முடியும் அழகர் கோயிலில் கிளியாகவும் திருப்பதியில் தீபமாகவும் ஸ்ரீரங்கத்தில் அன்னப்பறவையாகவும் ஸ்ரீவிலிபுத்தல் கோதையாகவும் இருப்பு இருக்கக்கூடிய ஆண்டாளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் பெரியாழ்வார் கண்டெடுத்த பெண் சுயலிபுத்திர ஆண்டால் பக்தியின் உச்சகட்டம் சுயலிபுத்திர ஆண்டால் சரணாகதியின் மொத்த உருவம் ஸ்ரீவிலிபுத்திர ஆண்டால் வரம்பின்றி விளிம்பின்றி பெருமாளை நேசித்தவள் ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள் தவிர வேறு சிந்தனையே இல்லாத நிறை கூடம் சுயலுபுத்திர ஆண்டாள் அந்த ஆண்டாளில் தவிர எனக்கு இன்றைக்கும் வந்து நான் எல்லா கோயில்கள் சொன்னாலும் எனக்கு வந்து ஆண்டாள் அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது இது என்னோட நிலைப்பாடு ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் ரெண்டு தருணங்கள் ஒரு பை இன்ட்யூஷன் ஒரு நானும் வந்து நூற்றுக்கணக்கான மாதிரி அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒன்றிய பிறகு சில இன்ட்யூஷன் இந்த கோயிலுக்கு இனிமேல் வராத அப்படின்னு வந்து ஆண்டாள் சொன்னதாக நான் நம்புகிறேன் அதேமாரி கும்பாபிஷேகம் அன்னைக்கு நான் போகும்போது கும்பாபிஷேகம் அன்னைக்கு திருப்பதி போயிட்டு போகும்போது நான் நிறுத்தப்படுறேன் ரெண்டாவது வந்து என்னுடைய முறை நான்காம் நாள் ஒரு திருவிழா முறை எனக்கு இருந்தது அதுக்கு நான் போகும்போது சாப்பாடு மறுக்கப்படுகின்றது இன்ஃபேக்ட் வந்து ஆண்டாள் வந்து பேசக்கூடிய தெய்வம் அப்போ ஏன் நடந்தது போது அதுக்கப்புறம் ஒரு 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 சின்ன மனவர் தம் ஏற்பட்டு அந்த கோயிலுக்கு நான் போகிறதே இல்லை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆண்டாள் வந்து அப்படியே வந்து பிரதட்சினமாக பேசக்கூடிய சாமி என்பது வந்து அதுக்காக இந்த உதாரணத்தை முன்வைக்கிறேன் அதன் பிறகு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய எலிவேஷன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய அகில இந்திய ட்ரஸ்டியாக நான் வந்து என்னை வந்து எடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அது நம்பர் ரெண்டு அயோத்தியோட ராமர் கோயில் அடுத்தது அடுத்தது துவாரகையில் வந்து கிருஷ்ணருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயணம் அப்போ நீ எல்கேஜி முடிச்சுட்ட நீ அடுத்து காலேஜ் போனதுக்காக தான் ஆண்டாள் பிரியப்பட்டிருக்கான்னு நான் நம்புகிறேன் அப்போ இது இது வந்து நான் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னால் நான் கற்றுக்கிட்டது வந்து ஆண்டால் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் அட் த சேம் டைம் கோவக்காரியும் கூட எப்போ பயப்படுவான்னா அவள் புருஷனை யாராவது மிரட்டும் போது பயப்படுவா அவர் நீங்கள் போயிட்டு வந்து திருப்பதி பெருமாள்கிட்ட வந்து இந்த தேதியில் இதை பண்ணி கொடுக்கணும் இல்லைனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிரட்டினீங்கன்னா ஆண்டால் உடனே பண்ணி கொடுத்துருவா இது சத்தியமான உண்மை ஸோ நீங்கள் பக்தி என்பது எப்படி இருக்கணும்னா இது யாரால் இந்த பக்தி வந்து சாத்தியப்படும் அப்படின்னா ஆண்டாளை மட்டும் முழுசாக நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் பிரயாணப்படணும் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழணும் கடவுள் அதாவது குறிப்பாக நீங்கள் எந்த சாமியை வணங்குறீங்களோ அந்த சாமி கூட பேசுனா உங்களை ஒட்டுமொத்தமாக ஒப்படைத்தீங்கன்னா அது நிச்சயமாக சாத்தியப்படும் நான் வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு கோயிலுக்கு போய் ஆண்டாள் கோயிலுக்கு போய் திருப்பதிக்கு போய் நாலு வருஷம் ஆச்சு நான் எப்போ போவேன்னா திருப்பதி பெருமாளுக்கு நான் திரும்ப வந்து பண்ண வேண்டிய வேலை இருக்குது பெரிய வேலை இருக்குது அது எப்போ நடக்குதோ அப்போ போவேன் அது நடக்கலைன்னா என்னால் பண்ண முடியலன்னா நான் போகவே முடியாது பட் அது ஆண்டால் பார்த்துப்பா நான் ஏன் அதை எடுத்துக்கணும் என்னை படைத்தவள் ஆண்டால் என்னை வந்து கொண்டு போக போகிறோம் அவ தான் அப்படின் போது நான் இதை ஆசைப்பட்றேன் இதை நிறைவேற்றி வைக்கிறதும் ஆண்டால் தான் அப்படின்னு நான் நம்புறதுனால நிறைவேற்றி வைப்பா இல்லைனா இட் இஸ் ஆர் ப்ராப்ளம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்களும் இது போல தான் வந்து உங்களுடைய பக்தியை கொண்டு போகணும் என் லைஃப்பில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உழைப்பு அகராத உழைப்பு மிக மிக ஸ்மார்ட் அதாவது அதி புத்திசாலித்தனமான உழைப்பு இந்த மூன்று விஷயங்களையும் ஒருங்கிணைத்து ஸ்ரீமதி விஷ்ணு சித்தார் மனோ நந்தனம் எதுவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் அப்படின்னா என்னென்னா பரியாளர் மனசில் குடியிருக்கக்கூடிய ரங்கநாதன் மனைவியோட ஆண்டாளுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம் ஆண்டாள் நல்லா இருக்கட்டும் நீங்கள் வளர்த்திங்கன்னா நீங்கள் எப்போதும் சிறப்பாக இருப்பீர்கள் சுடி கொடுத்த சுடர்கொடி அம் கோதை நாச்சியாரை குறித்து அற்புதமான பல விளக்கங்கள் பங்குட்டிங்க தொடர்ந்து பேசுவோம் நேரணிப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

அங்க குருசாமி பாளையத்துல அந்த செங்குந்தருக்குலாம் ஒரு கோயில் முருகர் கோயில் உண்டா ஆ இருக்குங்க சார் அந்த முருகரை புடிச்சுக்குமா நல்லது நடக்கும் உங்க ஊர் பக்கத்துல ஆயா கோயில் இருக்கு இல்லையா ஆயா கோயில் இருக்குங்க சார் ஆ இப்போ நீங்க எப்போ அதுல விழா வரோம் என்னங்க சார் எப்ப அதுல இந்த மாசம் இந்த மாசம் திருவிழா வரும் சார் அங்க எல்லாம் தாளிச்சு பண்ணுவாங்களா திருவிழா நடக்கும் போது சரி என்னங்க சார் தாளிப்பாங்களான்னு கேட்டா அது தெரியலங்க சார் தாளிப்பாங்களா என்ன நீங்க அந்த ஊர் பொண்ணு இல்லையா நீங்க

சிறப்பு என்ன அந்த கருங்குருவி பத்தி எல்லாம் வந்து வலம் இருந்து இடம் போனா அந்த வாழ்நீண்ட கருக்குருவி கால்நடையா கை கனக தண்டிக்கு ஏறுவானு ஒரு பழமொழி உண்டுமா அந்த கருக்குருவி அந்த நீண்ட கறிக்குருவியோட அந்த சகுனம் பார்க்கறது வந்து அந்த கோயில உங்க ஊர் தான் அது குருசாயம் பாளைய தான் உங்க ஊரில் உங்களுக்கு தெரியலையா ராணி சொல்லுங்க சார் அந்த கோயிலுக்கு போங்க நீங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா நீங்க எதிர்பார்க்குற விஷயம் சர்வம் அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி சார் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆச்சரியம் கூடிட்டே தான் சார் போகுது எந்த நேயர் எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணாலும் அவங்களுக்கே தெரியாத அந்த ஊரை பத்தின சிறப்பான விஷயம் கோவில் அமைப்புலாம் சொல்றீங்களா அது எப்படி சாத்தியம் சார் சரி நம்ம சோத்துக்கே வழி இல்லைன்னு ஒரு சூழ்நிலை நின்று அடுத்து வந்து ஜெயிக்கணும்னு வெறி ஒருத்தங்க இருந்ததுன்னா அவனுக்கு மட்டும் இது சாத்தியப்படும் நான் அது மாதிரி நிலைமையில் இருந்தேன் உலகத்தில் யாருமே இல்லைன்னு ஒரு நிலைமை இருந்து உலகமே நம்ம கூட இருக்கணும் ஆசைப்பட்டதுன்னு விளைவு தான் என்னுடைய தான் இதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்துகின்றது நீங்களும் இது போல் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோன்னா பிரயாணப்படங்கள் பிரயாணம் தான் அந்த உலகத்தோடைய ஒரு பெரிய புதையல் நான் சொல்லுவேன் நீங்கள் பிரயாணப்பட பிரயாணப்பட உங்களுக்கு பணமும் கிடைக்கும் அறிவும் வளரும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களா அத்தனையும் உங்களுக்கு சாத்தியப்படும் இதுதான் நான் சொல்ல வேண்டிய சிம்பிள் ஆன்சர் சொல்ல ஆசைப்படுற சிம்பிள் ஆன்சர் சயனம் இன்றி பயணம் செய்யும் போது வாழ்க்கை சிறக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க வாழ்க வளமுடனும் வாழ்க விளம்படம் ஐயா சொல்லுங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க சிவா வணக்கம் வாழ்க விளம்படும் சிவா ஏன் தூங்கி எழுந்திரி பேசுறீங்க

நீங்கள் நினச்சிட்டாலே இந்த மாற்றம் வரும் அவ்வளோ அவளை பிடிச்சுக்கங்க நம்ம ரெண்டு உங்களுக்கு அனுமன் அதாவது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க தொடர்ந்து போக சொல்லுங்கள் நீங்களோ உங்கள் தம்பியோ போட்டோம் அந்த ஆஞ்சநேயரும் கல்யாணத்தை கொடுப்பார் சரிங்களா சிவா நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சரி எங்களுக்காக ஒரு வாஸ்து டிப்ஸ் சொல்லுங்க சார் ஓகே தென்கிழக்கு மூளை அக்னி மூளை எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு அந்த ரூமில் பொதுவாக அந்த கிச்சன் தான் இருக்கும் எல்லா பொதுவான இடம் பொதுவாகவே அதில் வந்து எல்லாருமே வடகிழக்கில் வாட்டர் பியூரிஃபையர் வைப்பாங்க அது கனம் வைக்கக்கூடாது எப்போதுமே கனம் என்பது தெற்கு அல்லது மேற்கில் தான் இருக்கணும் தென்மேற்கு நம்முடைய நைருதி நைருதி அறை என்கின்ற ஒரு இடத்துல வந்து பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வரும் அதில் வந்து குறிப்பாக கண்ணாடி வைத்த பீரோகள் கண்ணாடி வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான ரிசர்ச் ஃபைண்டிங் யாருக்கு சரியின் ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவது வடமேற்கு ரூம் வந்து என்ப என்கின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வாய் மூளைன்னு சொல்கிறோம் வடக்கு மேற்குன்னு சந்திக்கூடிய பகுதி அந்த இடத்துல அந்த இடம் கட்டாகக்கூடாது அடைபட்டுருக்கக்கூடாது அது வந்து பொருட்கள் போய்ட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க தேவையில்லாத குப்பை அது வந்து அந்த இடத்துல படிக்கட்டு வரக்கூடாது ரொம்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து நான்கு மூலையில் இந்த பவர்ஃபுல் மூளை அப்படின்னா வடமேற்கு மூளை தான் நான் சொல்வேன் அந்த மூளை வந்து டிசிஷன் மேக்கிங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு மூலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஈசான்ய சொல்லிட்டு கிச்சன் பூஜை ரூம்ன்ற ரெண்டு விஷயங்கள் வரவே கூடாது குறிப்பாக அந்த இடத்துல படிக்கட்டும் அந்த எந்த இடத்துல எந்தவித கட்டும் இல்லாமல் கனம் இல்லாமல் அந்த இடம் இருந்ததுன்னா மிக சிறப்பு வாஸ்து குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம்

நான் அந்த கொரோனாக்கப்புறம் போகலாம் சார் நான் இப்போ இனிமேல் தான் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு போகணும் அந்த கோ வந்து பிரச்சனை இல்லை எல்லாரும் மக்கள்லாம் இன்ஜெக்ஷன் எடுத்தப்புறம் போகணும் ஐயா சொல்லுங்க ஐயா அவங்க கேள்வி நான் வந்து என்னோட வகுப்பாட்டன் பண்ணட்டுமா நான் வந்து இப்போ வந்து என்னென்னா முதல்லாம் ஜோசியம் பார்த்து எடுத்துருந்தேன் அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் அதெல்லாம் பார்த்து ஒன்றும் சரியில்லை இப்போ நான் இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கிறேன் சார் நீங்கள் இப்போ இந்த பேட்ச் வந்து நைன்டின்த் பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய ஆஃபீஸ் நம்பர் தொடர்பு கொண்டு எப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல சார் யாரையும் ஃபோன் பண்ணலாம் க்ளாஸ்க்கு வாங்கலாம் கூப்பிட்றதில்ல இல்லை யா யார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்கள மட்டும் இன்டர்வியூ பண்ணி எனக்கு சூட்டபுலாக எடுத்துக்கணும் இப்போ இந்த பேட்சை கூட ரெண்டு பேர் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அனுப்பிச்சி விட்டுட்டேன் ஏன்னா அவங்க நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு பணம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இல்லாமல் சர்வீஸை முதல்ல வச்சுட்டு பணத்தை செகண்டரியாக வச்சுருக்கிற எண்ணம் இருந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சார்

அழைப்பேருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் யாரு பேசுறீங்க பேசுறேங்க என்னோட பேர் ராஜா சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க ஐயா வணக்கம் வாழ்க்கை வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம ரெண்டு பேரும் நிறைய சந்திச்சிருக்கோம் ஆண்டாள் கோயில்ல திருச்சுவலித்தூர்ல

அது வந்து இந்த பொண்ணு ஒரு புடியை குடுக்காம பேசிக்கிட்டே இருக்கு ரொம்ப காலமா அந்த பொண்ணு பிஇ படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அதுக்கு தகுந்த வித்தியாசத்துக்கும் போகலங்க கல்யாணத்துக்கும் ஒரு ஒரு கிரீன் சிக்னல் காட்ட மாட்டேங்குது எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அதுதான் சரியா உங்க ஆலோசனைய கேக்கலன்னு சொல்லிட்டு உங்க மனைவிய நீங்க வெளியில எங்கயுமே கூட்டிட்டு போனது இல்ல கோயில தவிர இல்ல நிறைய கூட்டிட்டு போயிருக்கேன் எங்க கூட்டு போயிருக்கீங்க

ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி சார் வாய்ப்பு இருக்கும்போது இப்போ நான் இந்த இந்த இன்னொரு ப பத்து நாளில் வந்து ஒரு நிறைய பேரை மீட் பண்ணுவோம் சார் வாய்ப்பு இருந்து உங்கள் மா உங்கள் பொண்ணு பிரியப்பட்டதுன்னா அவளை கூட்டுவாங்க நான் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன முடிவெடுக்கிறான்றதை பார்க்கலாம் சார் சரிங்களா வக்கீல் சீனிவாசன் கேட்டதாக சொல்லுங்கள் சார் அழைத்த நன்றி ராணிக்கு அப்புறம் ராஜா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க

அப்போ நீங்கள் உடல்நிலை உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏன்னா எதாவது பிரச்சனைன்னா அதை நீங்களே வரவழைச்சிக்கிறதாமா பெரும்பாலும் உங்களுக்கு வழிகாட்டுவார் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் நாங்கள் எல்லா வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு வழினா அது எந்த வழி சார் சரி என் வழி தனி வழி நீ நடந்து போக பாதை இல்லை என்று வருத்தப்படாது நீ நடப்பதே உனக்கும் பிறருக்கும் பாதையாக மாறும்ன்றது ஹிட்லருடைய புகழ்பெற்ற பரமொழி இன்ஃபேக்ட் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டிவிக்கு வந்தப்போ அந்த டைமில் ஒரு ஒரு வேறு ஒரு ஜோதிடர் வந்து ராகு கேது போலான்னா ஆக்டிவேட் பண்ணணும் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்போ நான் என்னோடய ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தேன் இது மொபைல் ஃபோனாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிண்டல் பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு ரொம்ப தெரிந்தால் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தமிழ்நாட்டில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் சொக்கலிங்கம் நீ ப்ரோக்ராம் பண்ணுற அவர் அவர் ப்ரோக்ராம் பண்ணுறாரு நீ எதுக்கு அவரை கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்ஃபேக்ட் அவர் அவர் சப்போர்ட்டாக கேட்டிருந்தா கூட அதில் ஒரு உள்ள அர்த்தம் இருந்தது அவர் சொன்ன விஷயம்தான் நீ யானை வேட்டைக்கு போகிற எதுக்கு முயல் வெட்டை ஆடுற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் அப்போ நான் அவர் டிசைடர் எந்த ப்ரோக்ராமும் நான் பார்க்கக்கூடாது நான் இன்ஃபேக்ட் கூட நான் டிவியில் அப்படின்னு சொன்னால் ரேர் ஆஃப் ரேரஸ்ட்டு ஏதாவது ஒரு மியூசிக் கேட்பேன் இல்லைன்னா ஏதாவது காமெடி பார்ப்பேன் அது அதை தவிர நான் வந்து டிவி பெருசாக யூஸ் பண்ணல எதுக்காக அதை சொல்கிறேன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா நம்மளோட மனித மனம் எப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல தான் தொ ரெடி ஆகுமோ வழியாக நம்மளோட பாதையில் போகக்கூடாது அப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் முடிவு பண்ணிட்டால் யாரையும் காப்பி பண்ணாதீங்க இப்போ என் டீமில் தினேஷன் காஞ்சிபுரத்தில் இருக்கார் கும்பகோணம் பாலா ரெண்டு பேரும் எப்பொழுதுமே சார் இவங்க உங்களை மாதிரி பேசுகிறாங்க அவங்க உங்களை மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு ஏன்ப்பா அவங்க பண்ணுறாங்க நீங்கள் இன்றைக்காவது டிவி வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் நான் அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட தைரியம் சரி ரெண்டாவது நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல டிவியில் எந்த வந்து வாஸ்து ப்ரோக்ராம் ஜோதிட ப்ரோக்ராம் பார்த்து உங்களை டோன்ட் வேஸ்ட் யோ டைமு நீங்கள் வந்து அடுத்த கட்ட போனால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னு கேட்டப்போ அதுக்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் அந்த பசங்க பேசுறது கம்மி பண்ணிட்டாங்க இது போன்ற விஷயங்களை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது இட் இஸ் நாட் ஃபார் த ப்ரோக்ராம் எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாயின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது வந்து டிவியில் நான் தான் முதல்ல யூஸ் பண்ணேன் பிரம்மாண்டமாக நான் கண்டுபிடிக்கல தமிழ் வார்த்தை தான் அது பிரம்மாண்டமாக நிம்மதியாக நிறைவாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாய் அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் பாசிட்டிவிட்டி பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி கீழே வரும் அப்போது நம்ம எல்லாத்தையுமே முன்னெடுத்து போனோம் பின்னாடி யார் வராங்க என்ன பண்ணுறாங்கலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கான பாதை நீங்களும் உருவாக்கணும் நான் இப்படித்தான் போறேன் நீங்களும் இப்படிதான் வரணும்னு ஆசைப்படுறேன் புலிவேட்டைக்கு போகும்போது எளிவேட்டை பத்தி கவலையே பூடாது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரணிப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் வளர்மதி பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சர்த்து கேளுங்க வளர்மதி வணக்கம் வழங்கும் நீங்க சீதாவதி பிரண்டாமா

இல்லை சம்ம இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாகிட்டீங்க இப்போ சயனம் பயணம் புலி எலி நிறைய விஷயம் நீங்களும் ரூம் போட்டு யோசிக்கிறீங்க சார் சார்மியாக இப்போ நீங்கள் என்ன எக்ஸாக்டாக கேட்குறீங்க இப்போ மனிதனுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் வீட்டின் வாஸ்து அமைப்பும் இருக்குமா ம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு எனக்கு ஜோதிடம் தெரியாது ஆனால் ஜோதிடத்தில் சில நுட்பங்களையும் நிறைய பேர் வந்து கற்றுருக்கேன் உங்களுடைய உடல் அமைப்பு உங்களுடைய இந்த உலகத்தோட அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு இது அத்தனையும் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் தென்மேற்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல வந்து துர்கை வழிபாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தென்மேற்கில் தெருக்கூத்து தென்மேற்கில் பள்ளம் தென்மேற்கில் கிணறு போர் செப்டி டேங்கு அதே போல் வந்து ஒவ்வொரு மூலையும் ஒரு ஒரு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்போது இந்த கிரகம் வந்து என்ன நீங்கள் ஜாதக ரீதியாக அந்த கட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டம் தெளிவாக சொல்லும் இது கெட்டு போயிருக்கு இந்த சனி இந்த இடத்துல வந்து மேற்கில் பாதிப்பு இருக்குது சனி இருக்குது வடமேற்கில் பார்த்தீங்கன்னா கேது ஏதோ இந்த பக்கம் ராகு அப்படின்றத நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கலாம் அப்போ இது எப்போ மாறும் அப்படி சொன்னால் இப்போ இதுதான் வந்து எக்ஸாக்ட் குட் பாயிண்ட்டு நான் லைஃப்பில் இந்த இந்த தேதி வரைக்கும் இருக்கிற வீடு ஒரு எழுபது பர்சன்ட் வாஸ்துபடி உள்ள வீடு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நாற்பத்தஞ்சி பர்சன்ட் வாஸ்துபடி உள்ள வீட்டில் இருந்தேன் நான் ரெண்டாயிரத்து மூணுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாஸ்துக்கும் என்னோடய வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்போது அன்றைக்கும் உயிரோடு இருந்தேன் இன்றைக்கும் நே நேற்று உயிரோடு இருந்தேன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கேன் நாளைக்கு இருக்கலாம் இருப்பேன் நான் நம்புகிறேன் அப்படின்னா இது எப்படி சாத்தியமாகுதுன்னா எந்தெந்த டைமில் எந்தெந்த விஷயங்கள் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் கொடுக்குறவனுக்கு தான் இந்த உலகம் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான் என் லைஃப்பில் நல்லா இருந்தேன் அப்போ உங்களுக்கு வாஸ்து உண்மைனா வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஜோதிட உண்மைனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது ரெண்டுத்திலேயும் பரிகாரம் கிடையாதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க பரிகாரம் ரெண்டு விஷயத்துலையும் பேசப்படுதுன்னா உச்சகட்டமாக கோவிலை வேணால் இணைக்கலாம் உளவியல் ரீதியாக நீங்களே டைரெக்டாக கொடுக்கலாம் அதுதான் பரிகாரமாக நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் கொடுக்குறன்றதுலாம் பரிகாரம் கிடையாது அப்போது இந்த இடத்துல நீங்களும் கொடுக்க பழனிங்கன்னா யூ வில் சி த ஹைட் நீங்கள் வந்து இது அல்டிமேட்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும் நான் அப்படி தான் இருந்திருக்கேன் நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்போ வாஸ்துக்கும் ஜோதிக்கும் தொடர்பு இருக்குன்னா மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்போ ஜோதிடம் வந்து பெரிய கடல் அதை நம்ம டச் பண்ண முடியாது வாஸ்துலேயே அதெல்லாம் என்னால் பேச முடியும் அப்படின்றது என்னுடைய ஃபைண்டிங் நான் அப்படி தான் வந்து இருபத்தொரு வருஷம் ரிசர்ச்சில் அப்படி தான் வந்திருக்கேன் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இஸ் டூபல் அற்புதமான விளக்கங்கள் சார் குடிக்கின்ற கை என்றுமே உயர்ந்துதான் தான் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக இரண்டு விஷயங்கள் ஒன்று இப்போ யாருக்கெல்லாம் வந்து முருகர் திருச்செந்தூர் முருகர் கேலண்டர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கேலண்டர் வேணுமோ நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்கன்னா எங்களுடைய எங்களுடைய மக்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் கூப்பிட்றீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அது கட்டணம் கிடையாது ரெண்டாவது அண்ணன் வித்து ஆண்டாள் முன்னாடி ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ ஃபுட்டு ஆரம்பிச்சதுனால ஃபுட்டும் சாப்பிடலாம் அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் அகைன் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இதுக்கும் கட்டணம் கிடையாது ஆனால் வரவும் வந்து நீங்கள் உங்களோடய கேள்விகளை வாங்க உங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம் தங்கச்சி பையனுக்கு அவன் வந்து வேலை இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு என்னவோ அது மூலம் கேளுங்க வரும்போது உங்கள் டிரைவர்லாம் கூப்பிட்டு வரலாம் வேணுங்க எனக்கு தெரியாது இப்போ கூட ஒரு அம்மா வந்து கூப்பிடுறாங்க விருதாச்சும் யாருனே தெரியாது சும்மா ஃபோன் பண்ணி பேசலாம் வேணாம் ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க வந்து மீட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த என் திருச்செந்தர் முருகருக்கும் பழனிமுருகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்முருகன் மனமாந்த நன்றி மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் புது டிவிக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாறுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சனம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய்கிந்தோ ஆல் இஸ்வெல் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்